हेलो फ्रेंड्स वेलकम टू दीपा महास किचन இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்றேன் 5 கத்திரிக்காய் எடுத்துக்கேன் சின்ன சைஸா இருக்குது ஒரு 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கேன் மீடியம் சைஸ் ஒரு ரெண்டு பல்ல தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கேன் பூண்டு ஒரு 7 பல்ல எடுத்துக்கேன் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் धनिया தூள் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் கடுகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மசாலாவெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் धनिया தூள் உப்பு பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் புளியை ஊற வச்சிரறேன் மசாலாவை அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம் நீங்க நீல நீலமா வேணா கூட கட் பண்ணிக்கோங்க நான் சின்ன சின்ன பீசா கட் பண்றேன் கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கிற மசாலாவையும் கலவி இதுல ஊத்திடுறேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் மசாலா நல்லா வதங்கட்டும் அப்புறமா இதுல நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் மூடி வெச்சிருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதல கத்திரிக்காயை சேர்த்து வேக வெச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கறேன் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் மூடி வெச்சுக்கோங்க வாங்க காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம் காய் நல்லா வெந்துடுச்சு எண்ணெய் எல்லாம் மேல மிதந்து வந்துருக்கு பாருங்க இப்போ கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணியை இதல சேர்த்துக்கறேன் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடும் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் இறக்கி வச்சிரலாம் இப்போ நீங்க உப்பு செக் பண்ணி பாத்துக்கோங்க பத்தலன்னா நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு உங்களுக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்